எங்க பாக்குறது, எப்ப பாக்குறது, எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா நம்ம சிஎஸ்கேக்கு நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே போய் பண்றேங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்றேங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது என்னன்னா, நம்ம சிஎஸ்கே அணிக்கு இன்னைக்கு நம்ம சென்னையில கலைவாணர் அரங்கத்துல வந்து ஒரு பாராட்டு விழா நடக்க போகுது. இதுல நிறைய சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்களா. முக்கியமான விஷயம், நம்ம தல தோனி அவர்களும் கலந்துக்கிறாரா. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் வந்து கலந்துக்கிறாரு, கரெக்டா 5:30 மணிக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ரசிகர்கள் எல்லாரும் மைண்ட்லயும் ஒன்று போவோம், சரிப்பா இதெல்லாம் நடக்குது, நாங்க எப்படி இதை பாக்குறது அப்படின்னு கேப்பீங்க. அவங்களுக்காக தான் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது www.chennaisuperkings.com இந்த இணையத்துல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல இந்த நிகழ்ச்சி முழுக்க பார்க்கலாம், கரெக்டா 5:30 மணிக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட மைண்ட்ல வி காட் எ சாக்லேட் ஷவர், நாங்க வந்து தோனியை பார்க்க போறோம் அப்படின்ற லெவலுக்கு சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குங்க. என்னன்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடிய ஹர்ஷல் படேல் வந்து அவரை பத்தி அவரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, 140 கிலோமீட்டர் வேகத்துல என்னால வந்து பந்து வீச முடியல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது எடுத்தோடனே 7வது படிக்கட்டுல கால் வைக்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது. சின்ன டைம்ல பெரிய சக்சஸ் அடையணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. அதனால நான் அப்படி பந்து வீசுறது எனக்கு கஷ்டமா இருந்தாலுமே கூட கண்டிப்பா முயற்சி பண்ணி நான் இன்னும் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவரு கிட்டத்தட்ட இந்த முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு அப்படின்றத புரிஞ்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவர் பயிற்சி எடுத்து சூப்பரா பண்ணுவாரு. சரி ஓகேங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன்.